அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அருமைச்சவர்களே, இன்றைக்கி நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு ஹதீத் இருக்குது இல்லையா, மனைவி சமயக்கட்டில் இருக்கும்போது கூட கணவன் அவருடைய தேவைக்காக அழைத்திருந்தா உடனடியாக பதில் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி எந்த ஒரு மனைவி கணவனுடைய ஆசைக்கு இணங்க மறுத்து தூங்குறாவோ, விடிய விடிய மலக்குமார்கள் அவங்களுக்கு சாபமிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை வச்சு ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க, இஷ்டமில்லாத ஒரு பெண்ணை அழைச்சா அந்த பெண் கணவனுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணுமா, இது ஒரு பெண் ஆதிக்கம் இல்லையா, பெண் அடிமைத்துவம் இல்லையா, இஸ்லாம் ஒரு பெண் அடிமைத்துவத்தை சொல்லுதா அப்படின்ற ஒரு சாராருடைய ஒரு கேள்வி. இன்னொரு சாரார் வச்சு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மனைவி விஷயத்தில் நம்மகிட்ட கவுன்சிலிங் வந்திருக்காங்க இல்லையா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துக்கிட்டு இவ வந்து அல்லாஹ்வோட சாபத்துக்குரியவ, நான் வந்து ஆசைக்கு அழைச்சாலும் இவ மறுக்கிறா, என்னுடைய தேவையை சரியாக பூர்த்தி ஆக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இஸ்லாத்தை பேசுவாங்க. மொத்தத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அந்த ஹதீஸ் இருக்குது, ஒரு கணவன் மனைவியை அழைக்கும் போது அவள் சமயக்கட்டில் இருந்தாலும் கணவனுக்கு அவள் பதில் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஹதீஸ் இருக்குது. அது மட்டும் இருக்குதாங்கிறதை நாங்கள் பார்க்கணுமே. அதை மட்டும் அப்படியே தனியாக எடுத்து பார்த்தா பெண் அடிமைத்துவம் இங்கே இருக்குது. பெண்களை வந்து அப்படியே ஒரு போதைப் பொருளாக, இன்பம் கொடுக்கும் ஒரு உயிர் தலைவணியாகத்தான் இந்த இஸ்லாம் பார்க்குது அப்படி என்று சொல்ல தோணும். நிறைய பேர் இந்த ஹதீஸை வச்சு விமர்சிக்கவும் செய்கிறாங்க. உண்மையிலேயே இதை வச்சு நிறைய கணவன்மார்கள் மனைவிமார்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, பத்தையா நபி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. என்னமோ இஸ்லாம் வந்து ஆண்களுக்கு தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பாருங்க, எங்களுக்கு எவ்வளோ சுதந்திரம் தந்தி அப்படி. அல்லது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பாரு அல்லாஹ் ரசூலே வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாரு, நீ வந்து சமயக்கட்டில் இருந்தால் கூட ஒரு கணவனுடைய ஆசைக்கு நீ வந்து உடனடியாக பதில் கொடுத்தே ஆகணும், அழைச்சா உடனே வரணும், அதை ஓஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடணும். சமயக்கட்டில்ங்கிறது ஏன் அதை நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்கிறாங்கன்னா, சமைச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அதை விட்டுட்டு வர முடியாது, அது நெருப்பில் சட்டியில் வெந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நேரம், அது உடனே நின்று முடிச்சு ஆகணும். அந்த நேரத்தில் கூட அதை நிறுத்திட்டு தூக்கி வச்சுட்டு உன் கணவனை வந்து திருப்திப்படுத்து, அதுதான் ஒரு மனைவி கணவனுக்கு கட்டுப்படுற ஒரு முழுமையான ஒரு முறை அப்படிங்கிற விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது. இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பாரு நீ தப்பு செய்கிற அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த அழைப்பு விடுக்கிற கணவன் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம முதல்ல பார்க்கல. அதாவது மனைவியை அழைக்கிற நேரம் அந்த மனைவி ஆசையாக ஓடி வந்து அந்த கணவனை திருப்திப்படுத்துகிற மாதிரி இந்த கணவன் இருந்திருக்கிறானா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணுமே. மனைவிக்குரிய தேவைகளை இவர் நிறைவேற்றலை, மனைவியை ஒழுங்காக திருப்திப்படுத்தலை, மனைவியை சந்தோஷப்படுத்தலை, அப்போ செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு மனைவி கண் கலங்கிற மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுட்டு, எக்ஸாம்பிள் சும்மா சொல்ல போனால், வேறு ஒரு பெண்ணோட தொடர்பாக இருந்து அந்த குடும்பத்தில் பெரிய சண்டை போயிட்டு இருக்குது, இதுக்குள்ளே இவர் கூப்பிட்டோன்னா ஓடி வருவாளா? மனைவியை வந்து திருப்திப்படுத்தலை, மனைவி சந்தோஷப்படுத்தலை, மனைவி ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணலை, மனைவி சாப்பிட்டு ஆண்டு கேட்கலை, பிள்ளை எப்படிமா இருக்குன்னு பார்க்கல, ஆனால் வந்து இவர் ஆசைக்கு அழைச்ச உடனே ஓடி வரணும், இது எப்படி நியாயமாகும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, சொன்னாங்க. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவியோடு எப்படி நடந்துக்கிட்டாங்க அதை எப்பயாவது பார்த்தோமா நம்ம? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நான் மாதவிலக்குள்ள நிலையில் இருப்பேன், என்னுடைய மடியில் தலையை வச்சு படுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுவாங்கங்கிறாங்க. இதை செஞ்சோமா நம்ம? மனைவி மாதவிலக்குள்ள நிலையிலேயே அவங்கள அன்பு காட்டி அவங்க மடியில் படுத்து அவங்களோட பேசிட்டு இருந்திருக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியிறங்கும் போது முத்தம் கொடுத்துட்டு போவாங்க, இதை நம்ம செஞ்சிருக்கிறோமா? அந்த முத்தம் கொடுக்கறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனைவிமார்களோட நகைச்சுவையாக பேசியிருக்கிறாங்களே, அதை நம்ம பார்த்துருக்கிறோமா? பள்ளிவாசலுக்குள்ளே ஏத்திக்காவி இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆயிஷா நாயை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அம்மா தொழுகிறதுக்கு ஒரு விரிப்பை கொண்டு வந்து விரிச்சுடுங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் எப்படி வர முடியும், நான் மாதவிலக்குள்ளே ஒன்றா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதாவது மாதவிலக்குள்ள நிலையில் பள்ளி வாசலுக்குள்ளே நுழையிறதை தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு உடனே விரிச்சிட்டு போகிறதுல ஒன்றும் தப்பில்லைம்மான்னு சொல்கிறத ஒரு நகைச்சுவையாக சொல்கிறாங்க, மாதவிலக்கு கையிலேயா இருக்குது வந்து விரிச்சிட்டு போமாங்கிறாங்க. எவ்வளோ ஒரு அழகான ஒரு நாசுக்கான ஒரு நகைச்சுவையான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க, சிந்திச்சு பாருங்கள். அதே மாதிரியாக குளிச்சுக்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கிறதுக்கு போகிறாங்க, அங்கே மனைவி குளிச்சுட்டு வந்த மீதி தண்ணி அது,
அவங்க சொல்கிறாங்க நாங்கள் மாதவில பரலான குளிப்பு குளித்தே மீதி தண்ணி மாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்கிறாங்க நான் குளித்த தண்ணி மிச்சத்தில் நீங்கள் குளிக்க போகிறீங்களே நம் பரலான நிலையில் குளித்த தண்ணி அது அதாவது குளிப்பு கடமையான நிலைக்கு குளித்த தண்ணி அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க தண்ணி நஜிச்சாகாதே அப்படிங்கிறாங்க ஒரு மூமின் நஜீஸாக மாட்டானே அப்போ எப்படி தண்ணி நஜீஸாகும் அப்படிங்கிறாங்க இன்னல் மூமின் இல்லா என்ஜுஸ் ஒரு மூமின் நஜீஸாக மாட்டாம்மா அவன் என்ன நிலையில் இருந்தாலும் நஜீஸாக மாட்டான் அவன் வந்து மாதவிலக்கு வந்து நின்ற ஒரு பெண்ணாக இருந்தால் நஜீஸு கிடையாது மாதவிலக்குள்ள ஒரு பெண்ணாக இருந்தால் நஜீஸு கிடையாது குளிப்பு கடமையான ஒரு நிலையில் இருந்து அவன் நஜீஸு கிடையாது நஜீஸ் எல்லாம் இல்லை சட்டத்துக்கு நம்ம குளிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அழகாக நகைச்சுவே சொல்கிறாங்க அப்போ கணவன் மனைவி உறவுங்கிறது சாப்பிடும்போது ஊட்டி விடுறாங்க இப்படியெல்லாம் வந்து சில்மிஷங்கள் இருந்து தட்டி கொடுக்கறது முத்தம் கொடுக்கறது ஊட்டி விடுறது மடியில் தூங்கிறது இதையெல்லாம் சரியாக செஞ்சு மனைவி விஷயத்தில் கவனத்தை செலுத்தி அன்பை காட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு கணவன் சமயக்கட்டில் இருக்கிற மனைவியை அழைச்சா ஓடி வரப்போறா அந்த மாதிரி நடந்த ஒரு கணவன் அழைச்சி வரலாட்டி சாபந்தான் இவ்வளவும் செஞ்ச ஒரு கணவன் நான் கூப்பிட்றானே அதுக்கு நீ பதில் கொடுக்கலாட்டி சாபம் நிச்சயமாக இல்லையா இருக்குது அந்த விஷயத்தை விட்டுட்டு இதை மட்டும் பிடிக்கிறாங்க எப்படி இவர் வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாரான் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரான் கறி வாங்கி கொடுக்க மாட்டாரான் என்னமா செய்கிறேன்னு கேட்க மாட்டாரான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டார் பொண்டாட்டி சுகம் இல்லாமல் இருக்கிறதே தெரியாமல் இருப்பார் அவன் மூணு நாளாக காய்ச்சலாக இருந்திருக்கிறார் அந்த ஆளுக்கு தெரியாது அப்போ இந்த ஆள் பொண்டாட்டியை கவனிக்கவே இல்லை ஆனால் அந்த ஹதீஸை மட்டும் சரியாக இஸ்லாம் பேசுவார் எங்கேருந்து வந்துச்சு இந்த இஸ்லாம் இது போக இவர் மனைவிக்கு துரோகம் வேறு பண்ணிட்டு இருப்பார் ஃபோனில் வேறு கனெக்ஷன்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும் அதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டாங்க வந்து அவன் சொல்கிறான் இவர் வந்து ஒரு பெண்ணோட தொடர்பாக இருக்கிறார் அசராத் எங்களை சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா உன்னால் தான் நான் தொடர்வானேங்கிறார் ஏன் என்னால் தொடர்வானே அப்படின்ட்டு அவள் கேட்குறான் நீ தான் என்னை திருப்திப்படுத்த மாட்டேங்கிறியே என்னுடைய ஆசைக்கு நீ வந்து இடம் கொடுக்கலையே அதனால் நான் அங்கே போனேன் அப்படின்னு அவள் திருப்பி கேட்குறான் நான் ஏன் உன்னை திருப்திப்படுத்தலை நான் ஏன் உன்னுடைய ஆசைக்கு கட்டுப்படலை அது உனக்கு தெரியுமா உனக்கு பிறந்த குழந்தை அங்கவீனமாக பிறந்த குழந்தை கையிலேயே வச்சிருக்க வேண்டிய குழந்தை அந்த குழந்தையோட என்னுடைய முழு நேரத்தை நான் கழிக்கிறேன் அந்த குழந்தை எல்லா நேரமும் நான் பார்க்குறேன் அதனால் எனக்கு சரியான டயர்டாகி நான் தூங்குறேன் அந்த நேரத்தில் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலை என்னுடைய உடல் நிலைகள் நீ பார்க்கலை என்னை சாப்பிட்டியான்னு கேட்கலை எனக்கு மருந்து எடுத்து தரலை என் தலையை தடவி விடலை எனக்கு நீ மருந்து தரத்த வேணாம் எனக்கு காய்ச்சலன்னா தலையை தடவி சரியாயிருமான்ற ஒரு வார்த்தை நீ சொல்லலை இவ்வளவுக்கு நீ எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறைய அப்போ நான் எந்த மனசோடு உனக்கிட்ட வருவேணும் அதை கூட நான் மறுக்கலையே உனக்கிட்ட வந்தேன் அவ்வளோதான் ஆனால் நீ நினைக்கிற மாதிரி உன்னை வந்து கோஆப்ரேட் பண்ணலை உன்னா வந்து கவனிக்கலை உன் பாசையில் அப்படி நான் செய்யலை அது ஒரு குற்றமா அப்படின்னு கேட்குறா நியாயம் தானே நீ வந்து அவங்கள மனசை சந்தோஷப்படுத்தினா தானே உன்னை சந்தோஷப்படுத்துவான் மனசையே சந்தோஷப்படுத்தாமல் காயப்படுத்தியிருந்தா எப்படி சந்தோஷப்படுத்துவான் சரி நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டேன் சரி இதுக்கு தீர்வு இதுவா உன் மனைவி இப்படி இருந்தோடனே தீர்வு தப்பாக இன்னொரு பெண்ணிட்ட போகிறியா சரி நீ இன்னொரு பெண்ணிட்ட போன இல்லையா இன்னொருத்தம் பொண்டாட்டியாது இன்னொருத்தன் பொண்டாட்டிக்கிட்ட நீ சாதாரணமாக சும்மா போயிருக்க மாட்டேன் எவ்வளோ நாள் ட்ரைவ் பண்ணேன்னு கேட்டேன் அது ஒரு ரெண்டு மாதம் ட்ரைவ் பண்ண அந்த ரெண்டு மாதத்தில் ரெண்டு நாள் ட்ரைவ் பண்ணுவோம் பொண்டாட்டிக்கிட்ட நீ ஹராமா ஒரு விபச்சாரம் செய்கிறதுக்கு ரெண்டு மாதம் ட்ரைவ் பண்ணி எவ்வளவெல்லாம் வாசத்தை பேசி மயக்கி ஃபோன் பண்ணி என்னெல்லாம் கிஃப்ட் கொடுத்து அவளை நீ வசல வளைச்சோம் வலையில் போட்டிருப்பேன் ஏண்டப்பா அந்நிய பெண்ணுக்கிட்ட அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட நீ காட்டுற அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் கருணையும் உன் சொந்த பொண்டாட்டிக்கிட்ட காட்டியிருந்தா அந்த பிரச்சனை வருமா வராது இல்லை அப்போ இந்த ஹதீதை நம்ம சரியாக புரிஞ்சு கொள்ளணும் சமயக்கட்டில் இருக்கும்போது மனைவியை அழைச்சாலும் அவள் பதில் கொடுக்க வேண்டும் அப்படின்னா அந்த கணவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணுங்கிறத சேர்த்து பாருங்கள் சும்மா இதெல்லாம் வந்து அவளை காயப்படுத்திட்டு சீண்டி விட்டுட்டு அவள்கிட்ட வந்து எதிர்பார்த்தா அவள் தருவாள் அவள் என்ன தருவா சிந்திச்சுப்பார்
இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட தான் இஸ்லாம் புனிதமானதுங்கிறத புரிய முடியும். அது இல்லாமல் இஸ்லாத்தினுடைய பாதியை மறைச்சி மீதியை நீங்கள் சொன்னீங்கண்டா, அந்நியர்கள் இந்த இஸ்லாத்தை கேவலப்படுத்துவாங்க, இது பெண்ணடிமைத்துவம் உள்ள மார்க்கம்னு சொல்லுவாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் புரிஞ்சுக்கோங்க, பெண் அடிமைத்துவத்தை இஸ்லாம் சொல்லவில்லை, சகோதரத்துவை தான் சொல்லுது. இன்னொரு விஷயத்தை இறுதியாக சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்படி ஒழுங்காக இருந்து மனைவியை சந்தோஷப்படுத்தி அன்பு காட்டி பாசம் காட்டி ஒரு சில்மிஷம் செய்து காதல் வார்த்தைகள் பேசி முத்தம் கொடுத்து பவளைக்கெல்லாம் அவள்கிட்ட கருணை பார்வை பார்த்து கஞ்சாடை செய்து சந்தோஷப்படுத்தி அந்த பெண்ணை அழைக்கும் போது அவள் மறுத்தாள், உண்மையிலேயே அவள் சாபத்துக்குரியவள் தான். அப்படி அழைக்கும் போது அந்த பெண்ணு போகல்லாட்டி அந்த பெண்ணுக்கு தான் ஆபத்து. ஏன் தெரியுமா, இவ்வளவு செஞ்சு இவள் மாட்டேங்கிற ஆள் என்று அவன் தப்பு செய்ய அப்போதான் தொடங்குவான். இது சாட்டு சொல்றதுக்கு இந்த ஹதீதை எடுக்கிறாங்க. இது இஸ்லாத்தின் மீது கொண்டு வரக்கூடிய ஆபத்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் பல குடும்ப விவகாரங்களை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.